எல்லாருக்கும் வணக்கம். பாண்டிராஜன் சார் வந்து தரமா படம் எடுக்கிறவர். அவர் படங்கள்லயே மிகச்சிறந்த படம்னு சர்டிபிகேட் கொடுத்தாள் இவரு தான். நீங்க தைரியமா அந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துல ரெண்டு மூணு விஷயம், டூடி நிறுவனத்துடைய அஞ்சாவது படம் நினைக்கிறேன். இது அதை விட சந்தோஷமான விஷயம், அண்ணன் ப்ரொடியூஸ் பண்றாரு, தம்பி நடிக்கிறாருங்கிறது இன்னொரு விசேஷமான விஷயம். அதை விட விசேஷமான விஷயம், இவர் இதை சேர்ந்துருக்காங்க தான் பெரிய விஷயம். இவர் யாருன்னு அவர் சொல்ல மாட்டார், நான் தான் சொல்ல முடியும். இவர் வந்து இவங்க தாத்தா வந்து 1920 லண்டனில் படித்தவர். லண்டன் பொம்மை தான் பார்த்துக்கோ, லண்டனில் இவங்க தாத்தா படித்தவர், ஜமீன் பரம்பரையில் வந்து மனுஷன். ஜமீன்தார்கள்னா வழக்கமாக வந்து ராஜாமா எழுந்துட்டு கீழே குனிஞ்சு ஒரு புல்லு கூட எடுக்க மாட்டாங்க. அந்த பரம்பரையில் வந்து ரத்தத்தை வந்து வேள்வியா செஞ்சு வாழ்க்கையில் நான் யாருன்னு ப்ரூவ் பண்ண வந்த முதல் ஜமீன்தார் வீட்டு போல நல்லா யாவச்சுங்க முதல் மனிதன். மெட்ராஸுக்கு வராரு, மெட்ராஸுக்கு வந்தோடனே மாதமடி சிவகுமார் வந்து மாசம் மாசம் 390 பணம் அனுப்பினாரு. நடிப்பை கற்றுக்கணுங்கிறதுக்காக சகசநாம இப்போ உயிரோட சகசநாம ட்ரூபில் கொண்டு போய் சேர்த்து விட்டேன். ஒரு நாடகம் முடிஞ்சா வெறும் 10 ரூபாய், 10 ரூபாய் இங்கே கார்பா கூட வாங்க மாட்டேன், வெறும் 10 ரூபாய் சம்பளம் போத முதல்ல வாங்கின மனுஷன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேஷமாக பண்ணிட்டு இருந்தாரு மாதப்படி சிவகுமார். நான் என்ன பண்ணோம், சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு செட்டப் பண்ணி ஒரு பொண்ணை செட் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ண சொந்தக்கார பொண்ணு. உன்னை சொன்னார், என்னென்ன நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்த படத்தில் ஹீரோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, நான் சுண்டு சுண்டு வேஷம் போயிட்டு என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கணும் நியாயமான கேட்டார். அதாவது ஹீரோ ஆகிட்டு கல்யாணம் பண்ணது ஒரு ரகம், கல்யாணம் பண்ணிட்டு ஹீரோ ஆகும் அப்படி சொன்னேன். கல்யாணம் பண்ணிட்டு ஹீரோ ஆகி என் சம்பளம் ஞாபகம், கடைசி சம்பளம் வெறும் 5 லட்சம், இந்த மாதிரி கோடி எல்லாம் தாண்டி விட்டான் எப்போ கல்யாணத்துக்கு அப்புறம். அந்த மாதிரி போராடி வந்த ஒரு மனுஷன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இவர் கூட வந்த பல ஹீரோக்கள் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இன்னும் இவர் பெரியாரை பண்ணார், கட்டப்பா, பாகுபலி 2, உலகம் போலாம் பேர் வாங்கியிருக்காரு, இன்னும் நடிச்சிருக்காரு. துவக்கத்தில் சும்மா எல்லாம் வரல அவர். 35 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா சதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டமட்டிஸ்னு பேர், ஒரு கப்பல் தரதட்டி கிடந்துச்சு ஒரு கப்பல், அந்த கப்பல் இட்டு போச்சு. அது துரு பிடிச்சா இரும்பெல்லாம் வந்து இவர் கான்ட்ராக்ட் எடுத்து துரு பிடிச்ச இரும்பு கப்பலுக்குள்ள பிச்சு பிச்சு விற்கிறது கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜெமினி ஸ்டுடியோ உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சின்ன குழந்தைங்க. ஜெமினி ஸ்டுடியோங்கிறது சந்திரலேகா படத்தையும் அவையார் படத்தை ஒரு SS வாசன் அந்த ஸ்டுடியோவில், ஸ்டுடியோ 3 அப்புறம் அந்த கடைசி பகுதியில் இந்த கோடம்பாக் ஹை ரோடுன்னு பேர், இந்த பாம்புரை ஓட்ட பக்கத்தில் அங்கே வந்து சங்கர் ஐ கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கரோட புள்ள வந்து கண்பத்து மனை வச்சிருந்தாரு. அது கீழே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் வச்சு, யார் இவர் தான், அந்த ஸ்கிராப் எல்லாம் விற்றதுக்கு அப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் வச்சு, ஹலோ உங்கள் ஹீரோ, உங்கள் ஹீரோ 3 வயசு பையன் இந்த படத்தார கேளுங்கப்பா, உங்க ஹீரோ 3 வயசு பையன், இந்த படத்தார பெரியவர், அவர் 5 வயசு பையன், ரெண்டு பேர் இவர் பைக்கில் முன்னாடி பெட்ரோல் டேங்க் இருக்கும்ல அது மாதிரி தூக்கி வச்சுட்டு போய் ஐஸ்கிரீம் கொடுத்த ஆள். அந்த ரெண்டு ஒருத்த ப்ரொடியூஸ் பண்ணுறான், ஒருத்தர் நடிக்கிறான், அவரோட இவர் நடிக்கிறாரு. இதை விட சந்தோஷம் உலகத்தை ஏதுமே எனக்கு கிடையாது. நான் இன்னைக்கு இதை விட சந்தோஷமா நாளே எனக்கு கிடையாது. இந்த படம் மிகப்பெரிய படமாக ஓடுறது உலகளாவிய உங்க கையில் இருக்கு, நல்லா ஓட வைங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.